ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மொபாப் ஸ்டுடியோஸ். சண்டே எல்லாம் சாப்பிட்டு மல்லாக்க படுத்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சுட சுடான வடை, சாரிங்க, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நான் அப்படி பேசிட்டேன். சுடான ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊரடங்கு நீட்டிப்பு தேதி அழைச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் என்ன தேதின்னு பார்க்க போகிறோம். அண்ட் எதெல்லாம் இயங்கும், இதெல்லாம் இயங்காது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொபாப் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற சுடான நியூஸஸ் எல்லாமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்ல ஒரு வியூஸாக வந்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேதி என்ன தேதியில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது லாக்டவுனுங்க. நம்ம மார்ச் 25-23 ஸ்டார்ட் ஆகிய அந்த லாக்டவுனு இனி வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், அதாவது 3.0, இந்திரன் 2.0 மாதிரி இதில் 3.0 லாக்டவுன் இன்றைக்கி தான் முடியுது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காங்க, அதாவது லாக்டவுன் 4.0 அப்படின்னு சொல்லிட்டு பேரில் அறிவிச்சிருக்காங்க. அந்த தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, May 31st வரைக்கும் லாக்டவுனை நீட்டிச்சிருக்காங்க, அதாவது May 31st, 2020 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாக்டவுன் செகண்ட் லாக்டவுன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 days 30 days கேப் இருந்துச்சு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 weeks கேப் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க, கொரோனா எவ்வளோ இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, டெத் ரேட் கம்மியாகுதா, இல்லாட்டி வந்து ஸ்ப்ரெட் வந்து கம்மியாகுதா அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3.0 பார்த்தீங்கன்னா 3 வாரம் வச்சாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 வாரம் மட்டும் வச்சுருக்காங்க. இப்போது அப்படி படிப்படியாக குறைக்கலாம் அப்படின்ற நான் நினைக்கிறேன். ஸோ 31st வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி என்னென்னலாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழையபடி தாங்க பஸ்ஸஸ் ட்ரெயின்ஸ்லாம் வந்து 31st வரைக்கும் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மட்டும், அதாவது பெர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆகியும் ஷட்டனில் தான் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல். எல்லா டியூஷன் இன்ஸ்டியூட்ஸ் ஆறு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே க்ளோஸ்டுங்க. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் மால்ஸ், தேட்டர்ஸ், பொழுதுபோக்கு, அதாவது ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டூரிஸ்ட் பிளேஸ், பீச்சஸ் பார்க்ஸு, இது எல்லாமே ஷட்டனில் தாங்க இருக்கும் May 31st வரைக்கும். சப்போஸ் குறைஞ்சா லாக்டவுனை ரிலீஸ் பண்ணி விடலாம், இல்லை 5.0 அப்படின்ற மாதிரி அடுத்த அப்டேட்ஸுக்கு அவங்க அப்டேட் போகலாம். ஸோ இதெல்லாம் தாங்க வந்து தளர்வுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தளர்வுன்னு பார்த்தீங்கன்னா 25 மாவட்டங்களுக்கு சில தளர்வுலாம் விட்டுருக்காங்க. சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்குலாம் தளர்வே கிடையாது, ஏன்னா நம்மளை கொரோனா வச்சு செஞ்சிட்டு இருக்கு, ரெட் ஜோனில் நம்ம இருக்கிறோம், தப்பிக்கவே முடியாமல் இருக்கும். ஸோ அதனால் இங்கெல்லாம் வந்து எந்த தளர்வும் கொடுக்கல, அதே இருந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்பயும். ஸோ சின்ன சின்ன கடைசிலாம் ஆல்ரெடி வந்து திறக்கலாம் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கம்பெனிஸ்லாம் வந்து 33% வச்சு ரன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கடைங்களுக்கு டைமிங்கும் கொடுத்துருக்காங்க, மார்னிங் 7 to 5 or 7 கொடுத்துருக்காங்க. இந்த இது மறுபடியும் 31st வரைக்கும் கண்டினியூ ஆகுங்க. ஸோ வழக்கம் போல் சொல்கிறது தான், சேஃபாக இருங்க வீட்டில், அண்ட் எப்போ வெளியே போனாலும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் கன்ஃபார்மாக இது பண்ணுங்கள். நம்ம பண்ணாதாங்க, மற்றவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளால் நம்மளாச்சும் கிரியேட் பண்ணுவோமே சோஷியல் டிஸ்டன்சிங் ஒரு விஷயத்த. யாருமே பண்ண மாட்டாங்க, நான் ஒரு கடைக்கு போகிறேன் அதை பார்க்குறேன் கும்பலாக நிற்கிறாங்க. ஸோ ஒருத்தர் அது இனிஷியேட் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்குள்ளே தான் வரணும். ஸோ நம்ம கடைப்பிடிப்போம், நம்மளோட ஜென்ரேஷனை வச்சு நம்ம கடைப்பிடிச்சி இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா நிறைய கொரோனா வந்து நிறைய கண்ட்ரிஸை வச்சு செஞ்சிட்ருக்கு. ஸோ நம்மளே இப்போ ஸ்டார்ட் பண்ணுறக்கூடாது அப்படின்னா நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணி தான் அங்கே ஆகணும். ஆல்ரெடி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க கம்யூனிட்டி ஸ்ப்ரெட் அது இதுன்னு, அதெல்லாம் அதை நம்பாதீங்க. அதேமாதிரி வாட்ஸ்அப்பில், வாட்ஸ்அப் ஆர் ஃபேஸ்புக்கில் வர நிறைய ரூமர்ஸையும் நம்பாதீங்க. நியூஸை வாட்ச் பண்ணுங்கள், ஆனால் அடிக்கடி வாட்ச் பண்ணாதீங்க, அதுவே நம்மளுக்கு பயத்தை உண்டாக்கிடும். ஸோ பாருங்கள், டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி சேஃபாக இருந்துக்கோங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் சேஃபாகவே இருங்க. அதே மாதிரி ரொட்டீனில், உங்களோட ரொட்டீனில் ஃபியூ எக்ஸசைஸை சேர்த்துக்கோங்க. ஜென்ரலாக ஒரு சின்ன வாக் பண்ணுங்கள், வீட்டு மொட்டை மாடி டெரஸில் பண்ணுங்கள், இல்லை மொட்டை மாடியில் ஜஸ்ட் ஒரு வாக் பண்ணுங்கள். இதெல்லாமே கொஞ்சம் உங்களை மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கோம் வீட்லேயே அடைஞ்சு கிடக்கிறதுனால, ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்கிறவங்களுக்கு முக்கியமாக. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சேஃபாக இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க. இந்த 31st வரைக்குமாச்சு அட்லீஸ்ட் அப்படியே நம்ம தான் தளர்வு பண்ணிட்டாங்களே அப்படின்னா, நம்மளை இங்கே இருக்க சென்னை அண்ட் திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் வந்து தளர்வே கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெளியே போகாமல் சேஃபாகவே வீட்டுக்குள்ளே இருங்க, அதுதான் இந்த வீட்டில் நான் சொல்ல வரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. ஸோ
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் தான் பாப் ஸ்டுடியோஸ், உங்களுக்கு எங்களுக்கு வியூஸ், உங்களுக்கு நியூஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. டாடா, பை பை.